வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் திட்டத்திற்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என்று குமரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். 2024-25 1,00,000 கோடி கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் பங்கேற்க வரும் வீரர் வீராங்கனைகளுக்கு கொரோனா மற்றும் குரங்கு அம்மை பரிசோதனை மேற்கொள்ள மருத்துவத்துறை திட்டமிட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலமுடன் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு நாளை அதாவது July 17 நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. வருகின்ற 18 தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு 24 மசோதாக்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, திண்டுக்கல், கோவை, தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் July 18 முதல் August 18 வரை நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடி அமாவாசை அன்று நடத்தப்படும் வாவுபலி தினத்தை முன்னிட்டு July 28 அம்மாவட்டத்தில் உள்ள மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் ₹80 சரிந்துள்ளது. சென்னை, தாம்பரம், விழுப்புரம் இடையே இயக்கப்படும் முன்பதிவு இல்லா பயணியர் ரயில்கள் இன்று முதல் தினமும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை மாலை 4 சென்னை அடையாறு கிராண்ட் பிளாசா ஹோட்டலில் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர்கள் 21 நீக்கப்படுவதாக அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களில் சிறந்த பட்டியலில் சென்னை IIT முதலிடம் பிடித்து சாதனை பிடித்துள்ளது. திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் சுமார் 349.98 கோடி பணிக்கு 2 தொகுப்பாக டெண்டர் விட மாநகராட்சி முடிவு செய்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அரிசி மற்றும் உணவு தானியங்களுக்கு 5% GST வரி விதிப்பதை கண்டித்து இன்று நாடு முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமை கழக வழக்கானது வருகின்ற திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 24 கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றுவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,312 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 44th செஸ் ஒலிம்பியாட் விழிப்புணர்வு பேருந்தை அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதன் காரணமாக மேட்டூர் அணையானது நிரம்பும் நிலையில் இருப்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹72 குறைந்து 1 சவரன் ₹37,16 விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை ₹60.70 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.